ஹலோ கங்கா, ஆபீஸ் வந்துட்டீங்களா? இல்ல சார், இன்னும் நீங்க சொன்ன இடத்துல தான் நிக்கிறேன். இன்னும் யாரும் வரல சார். என்னது, இன்னும் நான் சொன்ன இடத்துல தான் நிக்கிறீங்களா? ஆமா சார். சரி, நீங்க கொஞ்சம் அங்கேயே இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் நான் திரும்ப லைன்ல வரேன். ஓகே சார். மச்சான், எங்க மச்சான் லீவ் கிடைக்குது? லீவே கொடுக்க மாட்டறாங்க மச்சான். ஏய் மச்சான், ஒரு நிமிஷம் ரா. இவர் சொல்ல தாங்க முடியலப்பா. ஒரு வேலையை கொடுக்க வேண்டியது, கொடுத்ததுல இருந்து வேலை முடியற வரைக்கும் 1008 ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண வேண்டியது. சே, டேய் மச்சான், ஒரு நிமிஷம் ரா, என் பாஸ் கால் பண்றாரு, நான் என்னன்னு கேட்டு வரேன். கொஞ்சம் லைன்ல இருறா, நாம நிறைய பேச வேண்டியது இருக்குடா. இருறா பாஸ். நீங்க சொன்ன மாதிரி எல்லோ கலர் சுடிதார் பண்ண பிக்க பண்ணியாச்சு, ஆட்டோலயும் ஏத்தியாச்சு. ஆபீஸ் தான் கூட்டு வந்துட்டு இருக்கேன், 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேன், வைங்க பாஸ். ஏய் ரன்பீர், ரன்பீர் சா, கூமுட்ட இவங்கிட்ட எல்லாம் போய் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு, ஜெதாத ஒரு சொதப்பல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஏமா, உனக்கு என்னமா பாஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு? கொஞ்சம் பொத்திட்டு வரியா, ஓவரா பேசாத. ஹலோ சார். கங்கா, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்து பிக் பண்ணிக்கிறேன். சார், எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம், நானே பஸ்ல வந்துடுறேன் சார். இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்புறம் தினமும் நான் பஸ்ல தான் வரணும். பரவாயில்ல சார், நான் பழகிக்கிறேன். கங்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், டெய்லி என்னால வந்து பிக் பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கறனால நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். மாமா, போலாமா மாமா? அச்சியோ, இப்ப வேற வர்றேங்கறாளே, இப்ப வந்தானா புதுசா ஏதாவது குட்டியை கிளப்போல. என்ன பேசி கலட்டி விடலாம், பேசாம ஆட்டோல போக சொல்லிடுமா? ஏய், நீ இன்னைக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போயிடு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் ஆபீஸ் வந்துடுறேன். ஓகே. எங்க மாமா போறீங்க? பிளீஸ் வேலை இருக்குன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எப்ப பாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு சாவடிக்காத. இந்த ஆட்டோக்கு சேஞ்ச் வேணுமா? இந்த பிடி, ஆட்டோல போயிடு. ஓகே. நம்மளை ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறாரு, என்னவா இருக்கும்? பஸ் ஸ்டாப் சிங்க நிக்கிறான் தெரியலையே, எங்க காணோம்? ஹலோ சார். கங்கா, எங்க இருக்கீங்க? நான் பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுட்டு இருக்கேன் சார். பஸ் ஸ்டாப்ல? அங்க தான் நானும் இருக்கேன், காணுமே. பஸ் ஸ்டாப்ல தான் சார், போர்டு கிட்ட நிக்கிறேன். பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். யா ஃபைன், அப்படியே உங்க ரைட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க, 9447 சில்வர் கலர் கார் நிக்கும். ஆமா சார். யா யா, காட் இட். ஓகே சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் கங்கா.
இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, என்னோட அசிஸ்டன்ட் யாரும் வரல? இல்ல சார். சரி, நீங்க நிக்கும் போது உங்க பக்கத்திலயோ இல்ல கொஞ்ச தூரம் தள்ளியோ ஏதாவது ஒரு பொண்ணு நின்னதா? ஆமா சார், கொஞ்ச தூரத்துல நின்னாங்க. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு ஆட்டோ வந்து நின்னதா? ஆட்டோ? ஆமா சார். ஆட்டோல வந்தவன் தலைய மட்டும் வெளியில நீட்டிட்டு உன்னையும் அந்த பொண்ணையும் திரும்ப திரும்ப பார்த்தானா? ஆமா சார். திடீர்னு அந்த ஆளு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு அவளை ஆட்டோல ஏத்திட்டு போனானா? ஆமா சார். அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணு எல்லோ கலர் சுடிதார் தான் போட்டிருந்ததா? ஐயோ, கரெக்ட் சார். எப்படி சார் இவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? வந்தது வேற யாரும் இல்ல, என்னோட ஆள் தான். உங்க ஆளா? அப்படியே என்ன கூப்பிடாம வேறொரு பொண்ணை கூட்டிட்டு போனாரு? அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே கரெக்டா சொதப்புவான். சப்போஸ் நீ தனியா நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் உன்கிட்ட கரெக்டா வந்து கேட்டிருப்பான். ஆனா நீ நிக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணு நின்னதில்ல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். சென்னை சிட்டில வண்டி ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். என்ன புதுசா ஏத்திட்டு போறாரு? யாரா இருக்கும்? போன வாரம் உங்க அக்கா, அதான் சக்தி மேடம், எனக்கு ஒரு வேலை வச்சாங்க. அந்த வேலை ஏன் எதுக்குன்னு கேட்டா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் அது ஏன் எதுக்குன்னு தெரியாம விட தெரியாம சும்மா சுத்திட்டு இருக்கேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மாமா எதுக்கு இந்த பொண்ணு வர சொல்லிருக்காரு? போன வாரம் சக்தி மேடம் இப்படிதான் ஒரு வேலை கொடுத்தாங்க, அத நான் சரியா எக்ஸிக்யூட் பண்ணி சக்தி மேடத்திட்ட அப்ரிஷியேட் வாங்கினேன். ஆனா நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களோ இல்லையோ அசிங்கப்படுத்துறீங்க பாஸ். ஆமா, அப்படி அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு நீங்க என்ன வேலை பண்ணீங்க பாஸ்? நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நான் கூட்டி வந்துட்டேன். அப்படியா? அந்த பொண்ணை கூட்டி வந்துட்டீங்களா? ஓ, எங்க அந்த பொண்ணு? தோ இந்த பொண்ணு தான் பாஸ். முகத்தை காட்டுமா? ஓ, அப்போ இவங்க யாரு? யார் இவங்க? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ பாஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. யோ, அதத்தான் நானும் சொல்றேன். பரவாயில்ல, விடு, நீ என்னைக்குதான் வேலையை ஒழுங்கா பாத்துக்க. பரவாயில்ல, விடா பாஸ். என்னையா
பாஸ் பொண்ண மாத்தி கூட்டு வந்துட்டு பரவாயில்லன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த பொண்ண யார் என்னன்னு விசாரிச்சு அனுப்பிச்சு விடுங்க. வீட்டுல தேட போறாங்க. ரன்பீர் ஏதோ சொதப்பி இருக்கான். அந்த பொண்ண அனுப்பி வைக்கிறெல்லாம் இருக்கட்டும், முத உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். பாஸ், இப்ப எது பாஸ் என்ன அடிச்சீங்க? ஏண்டா பொண்ணை நீ மாத்தி கூட்டு வந்துட்டு எதுக்கு அடிச்சீங்கன்னு என்னைய கேள்வி கேப்பியா? பொண்ணு மாத்தி கூட்டு வந்துட்டனா? பாஸ் இருங்க பாஸ், நீங்க சொன்ன அதே இடத்துல இருந்து தான் இந்த பொண்ணை நான் கூட்டு வந்தேன். கொஞ்சம் இருங்க. ஏமா அப்படியே பொங்கி எந்திரிமா. பாஸ் நீங்க எந்த இடத்துல இருந்து கூட்டு வர சொன்னீங்க? அஷ்டலட்சுமி நகர் 16வது தெரு பஸ் ஸ்டாப் கார்னர். ஏமா நான் உன்னை எங்க இருந்து கூட்டு வந்தேன்? அஷ்டலட்சுமி நகர் 16வது தெரு கார்னர் பஸ் ஸ்டாப் இருந்து. கேட்டீங்களா பாஸ்? சரி எந்த கலர் டிரஸ் சொன்னீங்க? எல்லோ கலர் சுடிதார். எல்லோ கலர் பாத்துக்கங்க, இது எல்லோ கலர் பாத்துக்கிட்டீங்களா? அப்புறம் பேர் என்ன சொன்னீங்க? கங்கா. கங்கா. ஏமா உன் பேர் என்ன சொன்ன? காயத்ரி. கேட்டீங்களா? காயத்ரியா. இதுல ரன்பீர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அத பத்தி நாங்க யோசிக்கவே கூடாதுன்னு பஞ்ச் டயலாக் வேற. சாரி பாஸ் எழுதிட்டாங்க பாஸ். சரியா எழுதுனதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண போற? பாஸ் ஒரு 2 hours எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா. என்னது பாஸ்? நான் என்ன கல்யாணமா பண்ணிக்க போறேன்? பைக்ல பிக்கப் பண்ணி அப்படியே சாச்சி வீட்ல கொண்டு போய் விட்டுருவோம் பாஸ். மேடம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம், ஒரு சின்ன மிஸ்டேக்ல ஆளை மாத்தி கூட்டு வந்துட்டேன். என்னது ஆளை மாத்தி கூட்டு வந்துட்டியா? கஸ்மால மூதேவி மூஞ்ச பாரு, உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? நான் பாக்குறேன், அப்படியே உட்டன் வெச்சுக்கோ. ஐயோ வேணாமா, ஒரு நல்ல திட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் பாத்துட்டாமா. ஐயோ ப்ளீஸ் பா வேணா. நீங்க வாங்க. ப்ளீஸ் பா வா வா, சொன்ன கேளுமா? ப்ளீஸ் பா, தயவு செய்துமா, திட்டாதமா. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க? அடி பாவி, என்ன திட்டத்துக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றியா? தேங்க் யூ. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். இப்ப என்ன மறுபடியும் என்ன திட்ட போறியா? இதெல்லாம் திட்டு வாங்கியும் அடி வாங்கியும் மரத்து போன உடம்பு இது. உன்னோட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இப்ப நான் என்ன பண்ணனும் அத சொல்லு பிள்ள. என்ன எங்க இருந்து கூட்டு வந்தியோ அங்கே கூட்டு போய் விடு. அவ்வளவுதானே? இந்த ஆட்டோ காசு நீயே போய்க்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், பொத்திக்கிட்டு இரு. சைதை தமிழரசிக்கு அக்காவா இருப்பா போல இருக்கு, கழுவி கழுவி ஊத்துறா. எங்க இங்க இருந்து யாரையுமே காணா? அது அந்த பொண்ணு உன்ன காரி துப்ப ஆரம்பிச்சுச்சுல, அப்பவே போயிட்டாங்க. ஆமா, நீ எதுக்கு அந்த பொண்ணு என்ன திட்டும் போது தண்ணி எல்லாம் கொண்டாந்து கொடுத்த? நான் திட்டு வாங்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஐயோ ரன்பீர், பாவம் அந்த பொண்ணு தெரியுமா, மூச்சு முட்ட உன்ன திட்டிட்டு இருக்கு. ஒருவேளை உன்ன திட்டி திட்டி அந்த பொண்ணு மூச்சு அடிச்சு செத்து போயிட்டா, உனக்கும் பிரச்சனை கம்பெனிக்கும் பிரச்சனை. கம்பெனி எப்படியும் தப்பிச்சுக்கோ, ஆனா நீ மாட்டிப்பல்ல. போ ரன்பீர், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல நினைச்சா நீ என்னைய திட்டுற? இப்போ இவ எனக்கு நல்லது பண்றாளா இல்ல ஆப்பு வைக்கிறாளா ஒண்ணுமே புரியலையே. வாங்க கங்கா. கங்கா என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சும்மா தான், புது இடம் இல்ல. இருக்கட்டும், ஜஸ்ட் எ செகண்ட். கங்கா இந்தாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ரன்பீர் என் கேபினுக்கு உடனே வா.
சொல்லுங்க சிவா. கார்த்திக், என்னோட கேபினுக்கு ஒன் செகண்ட் வர முடியுமா? இதோ உடனே வரேன் சிவா. யா, ப்ளீஸ் கம். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். ரன்பீர், இங்க வா. இவங்க தான் கங்கா, தெரியும்ல? நல்லா தெரியுமே. ஹலோ மேடம். நேத்து மார்க்கெட்டிங் ஹெட் பொசிஷனுக்கு ஆள் வராங்கன்னு சொல்லிருந்தீங்களா? அது இவங்க தான். ஓ, வெல்கம் மேடம். ஹலோ. இவங்களுக்கு அவங்களோட கேபினை காட்டுங்க. உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ பண்ணி கொடுங்க. ஓகே. எஸ் பாஸ். என்ன சிவா கூப்பிட்டீங்க? கார்த்திக் சிவா. இவங்க பேர் கங்கா. ஹாய், குட் மார்னிங் சார். கங்கா, இவர் கார்த்திக், இந்த கம்பெனியோட பார்ட்னர். எனக்கு எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறீங்களோ சேம் ரெஸ்பெக்ட் அவருக்கும் நீங்க கொடுக்கணும். ஹலோ சார். ஹாய், பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க் யூ சார். எப்ப ஜாயின் பண்ணாங்க சிவா? ரைட் நோ, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்பாயின் பண்ணலான்னு. இது நீங்க என்கிட்ட கேட்கவே வேண்டாம், ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணவே போதும். அப்படி இல்ல கார்த்திக், கம்பெனில என்ன நடக்குதோ அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இட்ஸ் ஓகே சிவா, நான் என் கேபினுக்கு போறேன். தேங்க் யூ. ரன்பீர் பாஸ், அவங்களுக்கு அவங்களோட கேபினை காட்டுங்க. நம்ம ஸ்டாஃப் எல்லார்கிட்டே இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுங்க. ஓகே பாஸ். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ பண்ணி கொடுங்க. ஓகே பாஸ். வாங்க மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். குட் லக். வாங்க மேடம். வொர்க் ஆகுது, நல்லா வொர்க் ஆகுதுங்க. என்ன, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. போ போ மேடம். வாங்க மேடம். கங்கா மேடம், இதுதான் உங்க கேபின். முதல் நாள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க, உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிங்க. ஆமா, உங்க பேர் என்ன? குட் க்வெஸ்சன். ரன்பீர், சுருக்கமா ஆர்ஆர். ரன்பீரா? நீங்க நார்த் இந்தியாவா? நோ நோ நோ, ஐ அம் பியூர்லி பச்சை தமிழன். அப்புறம் எப்படி உங்க பேர் ரன்பீர்? அது ஒரு பெரிய கதை மேடம், அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். இன்னைக்கு நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் 007 நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் வருவேன். 007ஆ? சரி, இங்க எனக்கு என்ன வேலைனே தெரியாது, அப்புறம் எப்படி நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்? டோன்ட் வரி மேடம், அதெல்லாம் சக்தி மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சக்தி மேடமா? அவங்க யாரு? யாரு அவங்களா? அவங்க தான் பிசினஸ் ஹெட் அண்ட் பப்ளிசிட்டி இன்சார்ஜ். ஓ, அப்ப அவங்க தான் இங்க எல்லாமே சொல்றீங்களா? ஆமா மேடம், அவங்க தான் இங்க எல்லாமே. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிவா சார் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டோ அதை விட சக்தி மேடம் பெரிய இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு சக்தி மேடம் இம்பார்ட்டன்ட்னா அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களாவா? இந்த ஆபீஸ்ல பல பிரச்சனைகளை சக்தி மேடம் தான் சால்வ் பண்ணிருக்காங்க. கம்பெனி ஒரு தடவை இழுத்து முடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ சக்தி மேடம் கொடுத்த ஐடியானாலதான் மறுபடியும் கம்பெனியை திறக்க முடிஞ்சிச்சு. சிவா சார் இந்த கம்பெனிக்கு பாஸா இருந்தாலும் ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட அவ்வளவா நெருக்கமா இருக்க மாட்டாரு. ஆனா சக்தி மேடம் எங்க எல்லார்கிட்டயும் அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. சக்தி மேடம் இந்த ஆபீஸ்ல ஸ்டாஃப்ன்றதை விட அவங்க சிவா சாரோட. அய்யோ, ஹலோ பாஸ், அதோ வந்துட்டேன் பாஸ். மேடம், பாஸ் என்ன கூப்பிடுறாரு, அர்ஜென்ட்டா நான் போறேன். சக்தி மேடம் வருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. சக்தி, அவங்க யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, எங்க அப்பன் பேரு ஊதவத்தி. என்ன ரன்பீர், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏன், சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் பாட்டெல்லாம் பாடணுமா? வருத்தத்துல இருந்தாலும் பாட்டு பாடலாம். என்னது, வருத்தத்துல இருக்கியா? வருத்தம் கலந்த சந்தோஷத்துல இருக்கேன். உன்கிட்ட பேசினா நீ தேவையில்லாம பேசிட்டே இருப்ப. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால விடு. ஹேய், நான் தேவையில்லாத பேசுறேனா? நீ தேவை உள்ளத பேசுறியா? அங்க ஃபைல் வாவான்னு கூப்பிடுது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு ஆன் பண்ணுன்னு கேக்குது, வேலையெல்லாம் கூச்சி வச்சுட்டு உன் வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போ, அங்க போய் ஹெட்போன் போட்டு பாட்டு தானே கேட்க போற? இல்ல, பக்கத்துல இருக்க பொண்ணுங்க கிட்ட அரட்டி அடிக்க போற? இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? போ போ. இவங்கிட்ட கேட்டேன் ரன்பீர். ஆமா, புதுசா ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்காங்கல ஒருத்தவங்க, அவங்க எந்த கேபின்ல இருக்காங்க? எது கேக்குற? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன தெரிஞ்சுக்க போற? அவங்க கேரக்டர் பத்தி, அவங்க படிப்ப பத்தி, அவங்க ஃபேமிலிய பத்தி, அவங்க என்ன விட அறிவாளியா இருக்காங்களா, எல்லாத்தையும் விட அவங்க நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா இல்ல மாமாக்கு ஜாலரா தட்டுவாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா பொறுனி பேசணும். அப்பதானே நம்ம ஏதாவது பண்ண மாமா கிட்ட மாட்ட மாட்டோம். இல்லனா கூடவே இருந்து குழிப்பறிக்கிற மாதிரி மாமா கிட்ட நம்மள பத்தி போட்டு கொடுத்துட்டா. அதனாலதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். சொல்றேன், அவங்க ஐஸ்வர்யா மேடம் இருந்தாங்கல்ல, அந்த கேபின்ல தான் இருக்காங்க. அங்க போய் மோப்ப முடிச்சுக்க போ. ஹே அலு, சொல்லுடி.
யாரு காஃபி கப்ப இங்க வச்சது? வாங்கிருவாரு ஆ ஆ அச்சோ சோ